இல்லை நாங்கள் உனக்கு என்ன பாவம் செஞ்சோம்? உன்னை பெத்து வளர்த்து தர வேற என்னடே பாவத்தை செஞ்சிட்டோம்? என்ன பாது, இந்த ஊரே கொந்தளிச்சு ரணமா பத்தேறியதுன்னு பேப்பர் காங்க தினசரி போடுதானுங்க. சண்டைங்க இல்லையா? ஆயிரம் மைல் தள்ளுக்கும் ஆத்தாளுக்கும் எனக்கும் தெரிய வேணாமா? நீங்க நல்லா இருக்கா இல்லையான்னு ஒரு காகிதம் போட்டா என்ன குறைஞ்சு வேணாம்? இல்லப்பா நீங்க தானே ஐயா, நான் பெத்தவன், கோபத்துல ஆயிரம் சொல்லுவேன், ரெண்டாவது புள்ளி இல்லைன்னு சொல்லி காகிதம் எழுதுவேன். அதுக்காக அப்படியே விட்டுறதாண்டே. சரி உள்ள வாங்க, எதுக்கு வெளியில நினைக்க? நான் உள்ள வந்து கொஞ்சம் குழாவ வரல, என் புள்ள உசுரோடு இருக்கானு பாத்துட்டு போறான்னு வந்தேன். என் தலை சாயத்துக்குள்ள இன்னொரு சோதனை வந்துடக்கூடாது, பயத்துல ஓடி வந்துட்டே. அப்ப என்ன நீங்க எப்படி என்னப்பா பயந்து போயிட்டு? எங்கப்பா என் மருமு பொண்ணு பேசி அது இந்த கிழவன் காதல வர்றதுக்கு 6 வருஷம் ஆயிருக்கு. தண்ணி நீல மாதிரி இருக்கும். இடாண்டா இடாடி போய் வாராய். அப் சமில்லை யாரோ வந்திருக்காங்க. ஓ வருஷமா இருந்தேன் ஆழுதற்கம்மா. ஏம்மா
நீ இல்லாம இருந்துட்டு உங்க பாப்பால முடியல. தெரிஞ்சுக்க மீதி எங்க ரத்தம், அதுவும் சுத்தமான ரத்தம். இந்த ஊர்ல எதுவுமே சரியில்லை, அதான் இவ்வளவு எல்லாம் கூட்டிக்கிட்டு கிராமத்துக்கே போயிடலாம்னு வந்திருக்கேன். அது எப்படி நீ கூட்டு போவ? உனக்கு முன்னால நான் வந்து எதுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கேன்? எதுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கேன்? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையா, பஷீர் பாய் தாத்தா ஊரு, அதான் பேசிட்டு இருக்கோம். சொல்லது கேளம், நம்ம ரெண்டு பேரும் பேசி சமாளத்துக்கு வந்துருவோம். எல்லாரும் கூட்டிட்டு ஊருக்கு போயிடலாம். ஆனா குழந்தைங்க என்கிட்டதான் வளரும். வளரும் வளரும், தகுதி சொல்லி தின்னுகிட்டு காதல பூஞ்சுத்துக்கிட்டு உங்க மாதிரி வளரும். வாங்க வீட்டுல எப்படி குழந்தைங்க வளரும் தெரியாதா? நாலு பணம் மரம் வயத்துக்கு வளர்ந்துருன்னா எல்லாரும் பயந்து ஓடி போய் ராமர் கிட்டயும் லட்சுமி கிட்டயும் போனாங்க. அவங்க என்ன தூங்கிட்டியா? என்னது அதிசயமா புடவ கட்டிருக்க? எங்க பேரேங்க? நான் பேங்க்கு ஹாஸ்பிடலுக்கு. வாணி அம்மா, என் மருமகளே, சீக்காளி வந்திருக்கேன், வந்து ஊசிய போடு. எங்க அப்ப சொத்து சுகத்தை விட்டுட்டு போல, காசு பணத்தை விட்டுட்டு போல, இந்த சக்கர வியாதியை மட்டும் மறக்காம விட்டுட்டு போயிட்டான். நீ மட்டும் என் வீட்டுக்கு மருமகளா வந்துட்ட, நான் அடிக்கடி இங்க வர வேண்டாம், பஸ் காசு மிச்சம். மெதுவா போடு. இவ மருமகளா வந்தா வேற ஏதாவது ஊசி போட்டுட போறா, பாத்துக்கோங்க. காஃபி சாப்பிட்டு போங்க. என்ன
ஒண்ணும் இல்லையே. இங்க ரெண்டு பேரும் ராஜகுமாரி மாதிரி கிளம்பிட்டீங்க. நல்லவேளை உங்களை பார்க்காம போயிடணும்னு பயந்துட்டு இருந்தேன். டைம் ஆச்சு. வரப்பா. இப்படி திரும்பி போயிடலாமா? சொல்லுங்கம்மா. சரிப்பா. ஏய் ஓலி வா, பேசாம ஏறு. என்ன திருட்டு கல்யாணமா? ஆமா கல். ரெண்டு பேரோட அப்பா அம்மாவுக்கு தெரியாதா? அப்போ ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் சுத்தியில இருப்பாங்களா? ஆமா. இதுலயும் ஒரு கிக்கு தான். டெய்லி ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போர் அடிச்சு உட்காந்துக்கிறதுக்கு இதுலயும் ஒரு குஷி தான் இல்ல? என்ன தோற, என்ன பண்ண போற? ஒண்ணு இல்லையே. அதான் தெரியுமா, லா வேண்டான்னு சொல்லிட்ட, இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர்ஸ்னு சுத்தின, இப்போ என்ன பண்ண போற? ஓ, அதை கேட்குறீங்களா? பயந்துட்டேன். அப்போ நீங்கள் பேங்க் லோனுக்கு கேரண்டி கொடுத்தீங்கன்னா அப்புறம் எங்களை யாரும் பிடிக்க முடியாது. பெத்த கடன் போட்டு தொலைக்கிறேன். ஹாய். 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 இதான் கல்யாண பொண்ணா? ஆமாம். எங்கே நம்ம மாப்பிள்ள பயந்து ஓட்டானா? என்ன கார்த்திக்! மிஸ்ஸஸ் பிரேமா, அதிசயம் ஆச்சரியம், கோவிலுக்கு எல்லாம் வந்திருக்க? ஆமா வந்திருக்கேன். சாமியாவது பூதமாவதுன்னு சண்டை போடுவேன் இப்ப எங்க? இல்ல, கோவில்ல ஒரு பொண்ணை திருட்டு தனமா கல்யாணம் வைக்கலாம் இருக்க, நீங்க என்ன சொல்றீங்க? அடச்சீப்போ, எப்ப இப்படிதான் நீ மோசம்? போப்போ, பகவான் காப்பாத்து. காப்பாத்து, காப்பாத்து. சர்டிபிகேட் என் கையில் இருக்கு. ஆனா நீ அங்க இருக்க. கொஞ்ச நாளைக்கு. எவ்வளவு நாளைக்கு? எங்க அக்கா கல்யாணம் ஆகுற வரைக்கும். உங்க அக்காவை சீக்கிரம் கிளம்பிக்க சொல்லு. நான் ஹவுஸ் ஏஜென்சி முடிக்கிற வரைக்கும், நீ உன் கம்ப்யூட்டர் மண்ணாங்கட்டியில சம்பாதிக்கிற வரைக்கும். போச்சுடா. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் தெரியுமா? நான் மலைக்கடல இருக்கேன். சோ குட் நைட். குட் நைட்டா? ம், குட் நைட். சக்தி. Good night. Good night, boss. Yenendrum ponnadu mudivilla ponnadu indru naan meendum meendum oi hi pundati yo hey shup kaiyadu hey ellarum yen pundati na kai veppa nee yaar kekkuradhukku kaiyadu solrala hey lady seat இல்ல, நான் வந்து இங்க இந்த கதையே வேணாம், ஏந்திருங்க. வாங்க உட்காருங்க. வயசு பொண்ணுங்க தனியா வந்துட்டா போருமே,
வந்துருவாங்க. பாரு பாக்குற மொழியே சரியில்லை. கைய புடிச்சிட்டான்ல இவனெல்லாம் சும்மா விடக்கூடாது. என்னங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? 15 இயர்ஸ். பாவம் உங்க புருஷன். என்ன சொன்ன? ஹலோ. ஐ லவ் யூ. கேக்குதா? ஐ லவ் யூ. தெரியும். தெரிஞ்ச என்ன பிரயோஜனம்? பதில் சொல்ல. நான் இப்ப டியூட்டில இருக்கேன். இதுவும் டியூட்டி தான். யாரு? ஹலோ ஹலோ சொல்ல. ஐ லவ் யூ சொல்ல. இப்ப வா. நான் சொன்ன சொல்ல. என்னால இப்ப சொல்ல முடியாது. ஏன் முடியாது? குட் மார்னிங் டாக்டர். மார்னிங். ஹலோ ஹலோ யூ டாக்டர் போயா? நான் போன் வைக்க போறேன் கார்த்திக். ஏன் சுத்தி ஆளுங்க இருக்கங்களா? சரி அப்ப மழை சொல்லு. அம்மாவா இல்லையா? ஆமா. அப்ப சொல்லு. ஆமான்னு சொல்றல்ல. இத பாரு முதல்ல. அத ஊறாம். வெளியா வெளியா பாருங்க. என்ன சொல்லலையா? ஏய் வேலை பாருங்க. உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லலாமா? ஐயோ கதையா? வேண்டாப்பா, நான் குழந்தைப்பா, கிட்ட கதைக்கு முடிவெல்லாம் கேட்காதீங்க. இல்லை கதை இல்லை, அமுதா சம்மந்தப்பட்ட விஷயம். நான் சொல்கிறேன், எனக்கு 9 வயசாச்சு. இந்த வயசில் பொறுப்பெல்லாம் தெரிஞ்சா, டீச்சரை எடுத்து பேசினா, அம்மா மனசுக்குள்ளே திட்டினா, கணக்கு மார்க் அழிச்சு வச்சா. நீ எங்கள் பொண்ணு இல்லை. நான் இந்த மாதிரி செஞ்சால் நான் உங்கள் பொண்ணு இல்லைப்பா, என்னை ஹாஸ்டலுக்கு அனுப்பிடுவீங்க. அமுதா சொல்கிறது கேளு, நீ எங்கள் பொண்ணு இல்லை. இந்த மாதிரி பொறுப்பு இல்லாமல் தெரிஞ்சா நான் உங்கள் பொண்ணு இல்லைப்பா. நீ எனக்கும் இந்திரக்கும் பிறந்த குழந்தை இல்லை. நீ எனக்கும் இந்திராக்கும் பிறந்த குழந்தை இல்லை. உன்னை நாங்கள் நீ சின்ன குழந்தை இருக்கும்போது உன்னை நாங்கள் தத்தெடுத்தோம். இங்கே வா. மேல உயிரை வச்சிருக்கோம். அகிலன் அவங்க இந்திராக்கும் எனக்கும் பிறந்தவங்க. அமுதாக்கு என்னாச்சு? இந்திரா, அவளுக்கு உடம்பு கிடம்பு சரியில்லையா? ஏன் பிள்ளை என்னமா மாதிரி இருக்கு? அகில் வினய் எங்க? அது கிடக்கட்டும், அவங்க கீழே விளையாட்டு இருக்காங்க. அமுதாக்கு என்ன? சொல்லிட்டோம்ப்பா. இதை விட பைத்தியகாரத்தன் இருக்கவே முடியாது. என்ன அவசரம் இப்போ? இப்போ என்ன குடி முடிவு போச்சுன்னு அந்த பிள்ளை ஒரு நாள் சொல்லித்தானே ஆகணும். அதுக்கு இன்னைக்கு என்ன அவசரம்? எப்போ சொல்லுங்கிறீங்க? 80 வயசுல. அதெல்லாம் தெரியும். இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிற பக்குவம் அந்த குழந்தைக்கு இல்லைன்னு தான் நான் கவலைப்படுறேன். கணேசன், போய் சொல்லி வளர்க்க சொல்கிறீங்களா? என்னத்தை சொல்கிறது? என்னமோ பண்ணிட்டு போங்க. அமுதா அவளாக தெரிஞ்சுக்கிறது விட, வேறு யாரும் சொல்லி தெரிஞ்சுக்கிறது விட, நம்ம ரெண்டு பேரும் சொல்லி தெரிஞ்சுக்கிறது மேல். கவலைப்படாத. கவலைப்படாத. கவலைப்பட்ட நீ ரொம்ப அழகாக தெரியுறேன். கிலோ வினயம் என்ன போல இல்லையாமா? இல்லை, அவங்க எனக்கு பிறந்தவங்க. நான் உன்ன மாதிரி இருக்கேன் நீ ஏமா போய் சொன்னேன். நீ என் மாதிரி தானடி இருக்க? இல்லை, கையப்பாரு, நான் உன்ன மாதிரி செவப்பில்லை. இதை பார்,
புரியுதோ இல்லையோ இதை நீ கேட்டுதான் ஆகணும். எதுவும் மாறல. அப்பாவோட அன்பு, என்னோட அன்பு, அகில், வினய், எதுவும் மாறல. உங்ககிட்ட சொல்லட்டியாமா? இல்ல சொல்லாதம்மா, அடிப்பான். யாரும் உன்னை அடிக்க மாட்டாங்கடி. குப்பு தொட்டியில இருந்தேனாமா? என் அப்பா அம்மா யாரு? நாங்க தாண்டி. அனுப்பிச்சிடுவீங்களா? பைத்தியம் பாரு, உன்கிட்ட சொல்ல வேண்டியது அவசியம், முக்கியம்னு அப்பாவும் நானும் நினைச்சோம். அதனால தான் சொன்னோம். ஏமா சொன்னேன், அப்புறமா சொல்லிருக்கலாம்ல. டீச்சர், டி அமுதா இந்த கிளாஸ் தானே? நீங்க? அவங்க தாத்தா. அமுதா எங்க? அதே தான் நானும் கேட்கணும். எங்க அவ? கிளாஸ்க்கே வரலையா? சித்ரா, அமுதா எங்க? கிளாஸ்ல என்ன நடந்துச்சு? எங்க வா? வாயில் எடுக்க வர மாதிரி பண்ணினா, அதான் பாத்ரூம் போக சொன்னேன், திரும்பி வரவே இல்ல. வீட்டுல ஏதாவது ப்ராப்ளமா? நீங்க யாரா திட்டினீங்களா? அது வேற விஷயம். இருந்தாலும் நீங்க இன்னும் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கலாம்ல. நான் போலீஸ் வரைக்கும் போறேன். கமிஷனர் எங்க இருக்காரு தான். போலீஸ் கமிஷனரோட பொண்ணே இங்க தான் படிக்குது. இப்படி எல்லாம் சொல்லி எங்களை மிரட்டாதீங்க மிஸ்டர் கணேசன். வீட்டுக்கு போன் பண்ணி பாத்தீங்களா? ஒருவேளை ஃப்ரெண்டோட போயிருக்கலாம், யாராவது தெரிஞ்சவங்க உறவுக்காரங்க வந்து கூப்பிட்டு போயிருக்கலாம். கவலைப்படாதீங்க. இன்னைக்கு அமுதா கிளாஸ்ல ஏதாவது சொன்னாலா? இல்லையே, அவ ரொம்ப குவாய்ட்டா இருந்தா, யாரோடுமே பேசல. நோட்ஸ் எடுத்துக்கலாம் டீச்சர் ரெண்டு முறை திட்டினாங்க, அப்புறம் உடம்பு சரியில்லை அனுப்பிச்சிட்டாங்க. வாயில எடுத்துட்டான். அமுதா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களா? நான் சொல்ல வேணாம் சொல்ல வேணாம்னு தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். யாரா கேட்டா தானே சைக்காலஜி மெடிசன் அதுன்னு படிச்சுட்டு சொல்லியிருக்க கூடாதோ? தெரு எங்க தேடிட்டு இருக்காரு. அமுதா நீங்க? பெரும்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கா? அமுதா, அமுதா, அமுதா குட்டி, நீ எதுக்கு வீட்டை விட்டு? சரி, உனக்கு ஒண்ணும் ஆகலையே. நான் வரேன்டி, நீ பயப்படாத, உடனே கிளம்பி வர. போலீஸ் கிட்ட போன் கொடு சார். நாங்க உடனே புறப்பட்டு வரோம். நாங்க வர வரைக்கும் கொஞ்சம் கூட இருங்க ப்ளீஸ். அமுதாவை பார்த்த உடனே என்ன ஏதுன்னு கேட்டு மிரட்டி பயமுடுத்தாதீங்க. அவளை அரவணைச்சு முத்தம் கொடுத்து சமாதானப்படுத்துங்க. மற்றதை வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம். ஜிகே, நாங்கள் என்னைக்காவது உங்கள் பையனையோ பொண்ணையோ எப்படி வளர்க்குறதுன்னு அறிவுரை சொல்லியிருக்கோமா? தெரியும். இல்லை தொப்பாடுறா, இவர் உங்கள் அக்கா புருஷன், ஒரு கம்பெனிக்கு எம்டி, எல்லா வேலையும் விட்டுட்டு இப்போ ஓம் பின்னாடி சுற்றிட்டு இருக்காரு. அதுக்கு கடன்பட்டிருக்கோம். இந்த ஃப்ரீ அட்வைஸ் தான் வேண்டாம். இப்போ ஏன் அழற? அதான் அவன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சிருச்சுல. எனக்கு அழுக வருதுன்னு அழுதுட்டு போறேன். உங்களுக்கு என்ன குறைஞ்சு போச்சு? பார்த்து வண்டி ஓட்டுங்க. சரியா வளர்க்கலையா அவள? சரியா தானே வளர்த்த? Thank you.
இன்னைக்கு நான் உங்க கூட படுத்துக்கலாமா? அம்மா என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. அம்மா ஏமா எங்க கூட பேச மாட்டேங்கிறீங்க? அப்படிதாண்டி பேச மாட்டேன். என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? பெரிய இவளா நீ? உனக்கு என்னடி குறைச்சல் இந்த வீட்டுல? நான் என்ன செய்யல உனக்கு? சாரி. சாரி தூக்கி குப்பையில போடு. சொன்னேன்லப்பா திட்டு வாங்கன்னு. அழாதடி, எங்களெல்லாம் அழவச்சது போதும். யார பத்தியா அக்கறை இருக்கா உனக்கு? உன்னை பத்தி மட்டும்தான். செல்ஃபிஷ். இப்படி அடி நான் உன்ன வளர்த்துருக்கேன், உயிரே போயிடுச்சு தெரியுமா? நான் என்ன தப்பு செஞ்சேன்? அம்மா சாரிம்மா. அம்மா 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 சாரிம்மா. சாரிம்மா. அம்மா சாரிம்மா. ப்ளீஸ்மா அழாதீங்கம்மா. ப்ளீஸ் சாரிம்மா. சாரி. சரி விடு. இன்னும் கோவமா இருக்கீங்க? இல்ல கோவம் இல்ல, இதெல்லாம் எடுத்து வைக்கணும். நிஜமா போச்சா? காட் ப்ராமிஸ். நீங்க என்ன எல்லாம் சிரிச்சுட்டே பாத்துட்டு இருக்கீங்க? நாளைக்கு குமுதம் ஆனந்த விகடன் இந்த கதையை எழுதினீங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து தொலைச்சிருவேன். எப்படி கண்டுபிடிச்ச? ஒரு நிமிஷம் ஜூலே 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 ஜூலே. லாமாஜி நீங்க கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா? ஷாதி ஷாதி. ஓகே, நான் இவ்வளவு ஷாதி கட்டிக்கணும். அப்படின்னு தப்பா சொல்லிட்டேன்னா? நமக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி கேட்டேன், அவ்வளவுதானே? இப்படி இவ்வளவு புனிதமான இடத்துல நான் அதான் தப்பா பேசுவேன்? முதல்ல என்கிட்ட கேட்டிருக்கணும். இப்ப கேக்குறேன், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறே? நீ முடியாது. ஏன் என்கிட்ட நேரம் இல்லையே? நேரம் இல்லையா? இப்போ நம்ம கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க. ஆ இப்போ இல்லை, இப்போ தான் நமக்கு நேரம் இல்லையே. ஒருவேளை கல்யாணம் ஆச்சுன்னு வச்சுக்கோ, நம்ம லைஃப் எப்படி இருக்கும்? ஒத்துமையாக சந்தோஷமாக இருக்குமா? ஜாலியாக காதல் ரொமான்ஸ்னு இல்லையா? அப்போ சண்டை வருமா? மண்டை உருளுமா? கை கால் ஒடையுமா? ஒரு விஷயம் மட்டும் முன்னாடியே சொல்லிடுறேன், நான் விட்டு கொடுக்க மாட்டேன். மன்னிப்பு கேட்டு நீ தான் முதல்ல வரணும். ஆமாம். அப்படின்னா மாட்டியா? நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? பொண்டாட்டிக்கிட்ட மன்னிப்பேன், இம்பாசிபிள் சாச்சா. ஆனால் குழந்தைங்களாம் வந்துட்டா சண்டையெல்லாம் நின்றுடும்ல? இல்லை, அதுங்களும் சேர்ந்து சண்டை போடும். அப்படியா? எத்தனை குழந்தைங்க? ஒன்று, ரெண்டு, நிறைய, மூணு, நாலு, மேலே, எட்டு போச்சுடா. ஆனா குழந்தைங்க ஜாட என்ன மாதிரி தான், என் அழகு, என்னோட அறிவு. ஒன்ன மாதிரி இருந்தா எனக்கு வேண்டாம் போ, நீ வச்சுக்கோ. ஏய் அப்ப நான் ஒன்ன மாதிரியா இருக்கும்? இப்படி சின்ன சின்னதா கண்ணு, ஒரு சைனா மூக்கு. சைனா மூக்கு பின்ன? ஏன் உன்கிட்ட யாருமே சொன்னது இல்லையா? ஏதோ சிரிப்பு கொஞ்சம் பரவாயில்ல தெரியுமா? இப்படி நீ தலனா என்ன அர்த்தம்னு, உனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அப்புறம் இப்படி அடிச்சா என்ன அர்த்தம் தெரியுமா? நீ ரொம்ப காதலிக்கிற அர்த்தம். இதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு.
நான் எல்லாமே உன்னால் வாழ முடியாதுன்னு. கரெக்ட். என்ன? நான் செத்துருவேன். நான் இல்லைனாவா? இப்படி யார் சாக்கு சொல்றாங்க? என்னை விரும்புறேன்னு சொல்லாத போதும். நமக்கு தான் நேரம் இல்லையே. ஜூலே, ஏ மாய், கவனம் விடுறது. நாம் நான் இருக்கேன். நமஸ்தே. என்னாச்சு? தூக்கம் வரலையா? வருது, ஆனா தூங்க மாட்டேன். ஏன், என்ன பார்த்த பயமா? வீட்டில் சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க, அணியர்களுக்கு மத்தியில் கண்ணா சிந்தா மிச்சம் ஒன்று இருக்காதானே. அப்போ என்ன பார்த்தா பயம்? பயமா? பயத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? ஓகே 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 ஓகே, இப்போ சண்டே வேணா சச்சரவு வேண்டாம், நல்ல நல்ல விஷயமா பேசலாம். சரி, எனக்கு இது சொல்லு, உலகத்திலேயே உனக்கு எது ரொம்ப பிடிக்கும்? யோசிக்காத, டக்குன்னு சொல்லு. மூணு என்றா? ஒன், டூ. அம்மா உள்ளங்கே. அம்மா உள்ளங்கையா? ரெண்டாவது? எங்க ஒரு கோயில் மடத்து போறா. மூணு? கவிதை. அலியா தோலே லானி சூச்சாங்காலே பாடுங்க பாட்டா. கிங் இன் லா சான்ஸ் தெலே அலியா தோ. இப்போ சொல்லு, உலகத்திலேயே எது உனக்கு பிடிக்காதது? நீ இவ்வளவு கிட்ட வரத எனக்கு பிடிக்கல. போய் சொல்ற. ஓ, சிரிப்ப அதிக பிரசங்கிதானே. உனக்குள்ள இருக்கிற அந்த சந்தோஷம் ஒன்னும் பிடிக்கல. ஆக்சுவலா உனக்கு என்ன பார்த்தா போறாம இல்ல? ஆமா, உனக்கு என்னெல்லாம் பிடிக்கும் நீ சொல்லு. முதல்ல நான் எனக்கு என்னெல்லாம் பிடிக்காதுன்னு தான் சொல்லுவேன். நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கிற தூரம், இது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. உன்னை நீ உனக்குள்ளேயே ஒளிச்சு வைக்க பார்க்கறது, இதெல்லாம் விட எனக்கு பிடிக்காதது உன்னோட கண்ணு தான். என்ன எவ்வளோ தான் தேடி பார்த்தாலும் உள்ள என்ன இருக்குன்னு தெரியல. இப்போ சொல்லுமா என்னெல்லாம் பிடிக்கும்னு? எனக்கு எல்லா துணியும் பிடிச்சது உன்னோட கண்ணு. என்ன நான் எவ்வளவுதான் தேடி பார்த்தாலும் உன் மனசு தெரிய மாட்டேங்குது. உனக்குள்ள நீ என்னென்னமோ ஒழிச்சு வச்சிருக்கே, அதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு. மூணாவதை பிடிச்சது நமக்கு நடுவில் இருக்கிற தூரம் தான். அதனால்தான் எப்பவும் கிட்ட நெருங்கணும்னு நான் தவிக்கிறேன். தூங்க தூங்க, வாய மூடிக்கிட்டு. அலியா தோலே லானி சூச்சாங்காலே கிங் இன் லா சான்ஸ் தெலே அலியா Thank you.
கண்ணில் ஒரு வலி இருந்தால் கனவுகள் கனவுகள் வருவதில்லை. உள்ளத்தில் ரணம் இருந்தால் உறவுகள் மலர்வதில்லை. ஹீரோ வேஷம் போட்டுட்டு சின்ன வேஷம் போடுறதுன்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். வேலையை பாடுறேன். நான் எவ்வளவு நடிகருங்க இப்படி வந்து வந்து போறது பாத்துருக்கேனே. வரார் டைலாக் பை ஹெட் பண்ணியா? சொல்லு பாக்கலாம். சொல்லு சொல்லு. அவனா நல்லவன், என் குடும்பத்தை கெடுத்தவன், என் தந்தையை சாகடித்தவன், கடன் கொடுத்தாராம், கஷ்டப்படுத்தினாராம், பத்தாக்குறைக்கு வாங்கிய கடனுக்காக ஏசினாராம், மானத்துக்கு பயந்து மரக்கிளையில் பிணமானாராம். அடா பாவி, ஒரு வயோதிகன் பிணம் வழியில் கடந்தாலும் சரி, உன் பெட்டியில் பணம் என்று தான். அடா பாதகா. அசோகா வேலை தெரியல, சொல்லு. அவனா நல்லவன், என் குடும்பத்தை கெடுத்தவன், என் தந்தையை சாகடித்த கனகு சூப்பண்ணே. வாங்க, இந்த டிரெஸ் கட்டி அவட்ட கொடுங்க. முகத்தை தொங்க போடாதப்பா. வா, நிறைய வேஷம் இருக்கு. வானத்துக்கு பயந்து மரக்கிளையில் தொங்கி பிணமானார். அட பாவி, இவருக்கு அந்த சின்ன ஜிம்மி டிரெஸ் கொடுங்க. அது வேல் தம்பியில சேராரு. அட, அந்த கான்ஸ்டபிள் டிரெஸ் யாரு கொடுங்க. டைரக்டர் சத்தம் போடுறதுக்குள்ள சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. நாயுடு கோவப்படாத, வேஷம் தான் முக்கியம். எந்த வேஷம் இல்லை, போலீஸ் வேஷம் எத்தனை தடவை வேணாம். அப்புறம் போலீஸ் ஆனது என்ன பேராயிடும். வேண்டாம், நான் வீட்டுக்கு போறேன். முகத்தை காட்டாத, தாடி வை, வீச வச்சு மறைச்சிக்கோ. வேற யாரும் நினைச்சுக்கிட்டோம்,
வர்ற வருஷத்தை விடாதியா? என்ன விட்டு வேஷம் போடுறத பார்க்க வந்தீங்களா?